அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருக்குது. எதுக்கான ட்ரைனிங் சென்டர்னா, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னு சொல்லி குழந்தைகளை இப்படி தான் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளர்கிட்ட ஒரு தந்தை கண்ணீர் மல்க இப்படி பேசுகிறார். என்னென்னா, 20 வயசில் எனக்கு ஒரு மகன் இருக்கான். என் பேச்சு கேட்குறதே இல்லை. நான் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்த்து பேசுகிறான். என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, நான் எப்படி இருக்கேன்னா, நான் பழகிறவங்களாக இருக்கட்டும், என்கிட்ட பழகிறவங்களாக இருக்கட்டும், நான் வேலைக்கு போகிற இடம், என்னோடய என் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னோடய கொலீக்ஸ், யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட பிள்ளைகள், அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், எல்லாவற்றிற்கும் என்கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. எல்லோருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய ஆலோசனையே என்னுடைய மக கேட்கக்கூடிய இடத்துல இல்லை. எது சொன்னாலும் என்னை எதிர்த்து பேசுகிறாங்க. எங்கேயாவது வெளியில் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போமா அப்படின்னு சொன்னால், எங்கே போனாலும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் போகணுமாப்பா அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்குறான். இல்லை, போகிற வழியில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, அப்பா வரணும் இல்லையா, அதற்காக சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னால், ஒருவேளை பிரச்சனை வந்தால் ஹீரோ மாதிரி வந்து என்னை நீங்கள் காப்பாற்றிடுவீங்களா, ஏன்ப்பா வேலையை பாருங்கள் அப்படின்னு அதற்கு மேலே என்னை பேசவே விட மாட்டேங்கிறான். அவளுக்கு சொல்லி கொடுப்பதற்கு என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதாவது நான் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேச போகும்போது, காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கூட அவள் கேட்பதற்கு தயாராக. இதெல்லாம் எனக்கு மிகுந்த மனவேதனையே கொடுக்குது. ஊரில் இருக்கக்கூடிய யார் யாரோ குழந்தைகளுக்கெல்லாம் நான் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குழந்தைக்கு, என்னோட மகளுக்கு என்னால் அறிவுரை சொல்ல முடியலையே அப்படிங்கிறது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளிக்குது அப்படின்னு அந்த கண்ணீர் மல்க அந்த தந்தை அந்த பயிற்சியாளர்கிட்ட சொல்கிறார். அதெல்லாம் அந்த பயிற்சியாளர் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்கார். உலகத்தில் ஒரு ஒரு உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டு, இந்தியர்கள் இல்லாத ஏதாவது ஒரு இடத்த காட்டுங்க அப்படின்னு கோடிக்கணக்கில் நம்ம பந்தயம் கட்டலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியர்கள் உலகெங்கிலும் பரவி இருக்கிறாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதுதான் என்னோட குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. கேஜியிலிருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் இடைப்பட்ட எந்த வயசில் பிள்ளைகள் வச்சுருந்தாலும் சரி, என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதான் எல்லோருடைய கவலையாகவும் இருக்கு. இப்போ கண்ணீர் மல்க அந்த தந்தை பேசுவதை கேட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய அந்த பயிற்சியாளர் அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை அவர்கிட்ட சொல்கிறார். அதன் மூலமாக அவருக்கு அதை புரிய வைக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த பயிற்சியாளர் ஒரு முறை ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கார். எதற்காகனா, உறவினர்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக. அங்கே ஒரு காட்சியை பார்க்குறார். என்ன அப்படின்னா, ஒரு அம்மா தன்னோட மகளுக்கிட்ட பிரியாவிடை, ஏன்னா தன்னோட மகள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அதற்காக கண்ணீர் மல்க அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. வழி அனுப்பி வைக்கும் போது இப்படி ஒரு வாழ்த்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. என்ன வாழ்த்து அப்படின்னா, ஆண்டவன் உனக்கு எது கொடுத்தாலும் சரி அளவோடு கொடுக்கட்டும் அப்படின்னு வாழ்த்து அனுப்புகிறாங்க. இதை அந்த பயிற்சியாளர் பார்க்குறாரு. வாழ்த்தே வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா பெரியவங்க ஒருத்தவங்களை வாழ்த்துறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வாழ்த்துவாங்க, உனக்கு எல்லாமே நிறைய கிடைக்கட்டும், உனக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கட்டும், பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துவாங்க இல்லையா, நல்லா இருக்கணும், நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்துவாங்க. இப்போ அப்படி தான் நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். இந்த வாழ்த்து அவருக்கு வித்தியாசமாக இருக்கு. இப்போ அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. யார் நீங்கள், அவங்க யார் அப்படின்லாம் கேட்கும்போது அந்த அம்மா அவங்களோட குடும்ப விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்னுடைய கணவன் வந்து இறந்து போயிட்டாங்க, என்னுடைய மகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க அப்பாவுடைய ஆசை. அதனால் அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நான் என்னோடய மகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். எனக்கும் உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாளில் நானும் இறந்து போயிடுவேன், இருந்தாலும் அவரோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக என்னுடைய மகளை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறேன். அப்போ இந்த பயிற்சியாளர் அவங்கக்கிட்ட கேட்குற, உங்களுடைய வாழ்த்து வித்தியாசமாக இருந்தது, எல்லோரும் எல்லாம் கிடைக்கணும், நிறையா கிடைக்கணும்னு தானே வாழ்த்துவாங்க, நீங்கள் என்ன அளவோடு கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய மகளுக்கு வாழ்த்துறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அதற்கான பதில அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் எப்பயுமே என்னுடைய மகள் அப்படி தான் வாழ்த்துவாங்க, அதை தொடர்ந்து நானும் அது போல் வாழ்த்து சொல்கிறேன். எதனால் அப்படின்னா, எல்லாமே அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷமே. வெயிலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், மகிழ்ச்சி, துக்கம், எதாக இருந்தாலும் அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், கம்மியாக கிடைச்சாலும் பிரச்சனை தான். அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா சளிப்பாயிடும், கம்மியாக கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அது மன வருத்தத்தை ஏற்படுத்த இல்லையா. அதனால தான் என்னுடைய மகளுக்கு எது கிடைத்தாலும் அளவோடு கிடைக்கட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துவேன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பதிலினுடைய முதிர்ச்சி அவருக்கு பிடிச்சிருந்தது.
நம்ம யோசிக்கலாம். மகிழ்ச்சி எதற்காக அளவோடு கிடைக்கணும்? மகிழ்ச்சி கிடைக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தானே. அப்படி இப்படி யோசிச்சு பாருங்க, எப்போவுமே நம்ம சந்தோஷமாகவே இருக்கும், எப்போவுமே மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே நமக்கு ஒரு சலிப்பை கொடுக்கும். சலிப்போடு இருக்கும்போது நமக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும், அதுவும் பிரச்சனையில் தான் போய் முடியும். எல்லாமே அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் நல்லது அப்படின்னு அந்த பயிற்சியாளர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த தந்தைக்கு புரிஞ்சிருச்சு. அவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறார், உண்மைதான், என் மகளுக்கு 20 வயசு தான் ஆகுது, ஆனால் அவளுக்கு அளவுக்கு அதிகமாக நான் பணம் கொடுக்குறேன். அவள் இருக்கக்கூடிய இடம், அவளோட ரூம், அவளோட வீட்டுக்கு எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அளவுக்கு அதிகமாக அவளுக்கு பாசத்தை நான் கொடுக்குறேன். அதனால தான் அவளை தாண்டி எந்த விஷயமே என்னால் யோசிக்கவே முடியல. அவள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு என்கிட்ட வந்தாலும் கூட வாழ்க்கையில் நான் எங்கெங்கெல்லாம் அடிபட்டு நான் கற்றுக்கொண்டேனோ அந்த எல்லா விஷயத்தையும் என்னுடைய மகளுக்கு புரிய வைக்கணும்னு நான் முயற்சி செஞ்சு நான் பேசும்போது தான், அளவுக்கு அதிகமான விஷயங்களை சொல்லும்போது தான் காது கொடுத்து கூட என்னுடைய மகள் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ நான் செஞ்ச தப்பு அங்கே தான், அளவுக்கு அதிகமாக எல்லாம் கொடுத்துட்டேன், அதனால தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அவர் போகிறார். இப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே நல்லது. இயற்கை நமக்கு அப்படித்தானே கற்றுக் கொடுக்குறது, இறைவன் நமக்கு அப்படித்தானே சொல்லிக் கொடுக்குறான். இப்போது அளவுக்கு அதிகமாக வெயில் அடிச்சதுன்னா என்னாகும், அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சால் என்னாகும், அளவுக்கு அதிகமாக காற்று அடிச்சுது அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் எப்படி இருக்கும், அளவுக்கு அதிகமாக தண்ணி இருக்குது அது எப்படி இருக்கும், பகல் மட்டுமே இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருந்தால் அது எப்படி இருக்கும், இரவு மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும், எல்லாமே அதற்கு அதற்குன்னு ஒரு அளவோடு தான் இறைவன் வகுத்து வச்சுருக்கான். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையே நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு. எதாக இருந்தாலும் சரிங்க, நம்ம பார்ப்பதற்கு நல்லதாகவே இருக்கணும். அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் விஷம்தான். யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.